பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை தாலுகாவில் உள்ள எறையூரில் சிப்கா தொழில் பூங்காவிற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். அதன் நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இந்த நிறுவனத்தின் சார்பில் இரண்டாவது செயல்முறை காலணிகள் தயாரிக்க ரூபாய் 64 கோடி முதலீட்டில் 1000 நபர்களுக்கு வேலை வாய்ப்பு தரும் வகையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் பரிமாற்றப்படுகிறது. புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை பெற்றுக் கொள்ள கொத்தாரி குரூப் சேர்மன் ஜின்னா ரஃபிக் அகமத் மற்றும் எவர்வான் குரூப் சேர்மன் வாங் வூ சாங் ஆகியோரை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். ஐடெக் ஆட்டோமேஷன் இன்டெகிரேஷன் டெக்னாலஜி கார்பரேஷன் என்ற நிறுவனத்தின் சார்பில் காலணி இயந்திரத்தின் மற்றும் ஆட்டோமேஷன் உபகரணங்கள் உற்பத்தி செய்ய ரூபாய் 24 கோடி முதலீட்டில் 100 நபர்களுக்கு வேலை வாய்ப்பு தரும் வகையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் பரிமாற்றப்படுகிறது. புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை பெற்றுக்கொள்ள திரு சிங் ஹுவாங் ஹவ் அவர்களை அழைக்கிறோம். யாங் வியூ டெவலப்மெண்ட் சிங்கப்பூர் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்தின் சார்பில் கடின பசை தயாரிக்க ரூபாய் 48 கோடி முதலீட்டில் 150 நபர்களுக்கு வேலை வாய்ப்பு தரும் வகையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் பரிமாற்றப்படுகிறது. புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை பெற்றுக்கொள்ள திரு இயோங் உம் அவர்களை அழைக்கிறோம். ஃபியூஜியான் ஹாஷாங் குரூப் கோ லிமிடெட் என்ற நிறுவனத்தின் சார்பில் மைக்ரோ ஃபைபர் தோல் தயாரிக்க ரூபாய் 400 கோடி முதலீட்டில் 1000 நபர்களுக்கு வேலை வாய்ப்பு தரும் வகையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் பரிமாற்றப்படுகிறது. புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை பெற்றுக்கொள்ள திரு ஜின் ஹாங் ஜாங் அவர்களை அழைக்கிறோம். லாங் ஜான் சாங் ரைட் இண்டஸ்ட்ரியல் கோ லிமிடெட் என்ற நிறுவனத்தின் சார்பில் துணிப்பைகள் மற்றும் ஜவுளி பொருட்களால் ஆன காலணிகள் தயாரிக்க ரூபாய் 48 கோடி முதலீட்டில் 200 நபர்களுக்கு வேலை வாய்ப்பு தரும் வகையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் பரிமாற்றப்படுகிறது. புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை பெற்றுக்கொள்ள திரு ஜிங் லாங் ஜெங் அவர்களை அழைக்கிறோம். மிங் ஜிங் தைவான் சூயிங் மிஷின் கம்பெனி லிமிடெட் என்ற நிறுவனத்தின் சார்பில் தையல் இயந்திரங்கள், சிஎன்சி வேலைப்பாடு, இயந்திரம் மற்றும் மாற்று பாகங்கள் உற்பத்தி செய்ய ரூபாய் 24 கோடி முதலீட்டில் 50 நபர்களுக்கு வேலை வாய்ப்பு தரும் வகையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் பரிமாற்றப்படுகிறது. புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை பெற்றுக்கொள்ள திரு ஜின் ஆன் சிங் ஜாங் அவர்களை அழைக்கிறோம். நியூ யூ மிங் மிஷினரி கோ லிமிடெட் என்ற நிறுவனத்தின் சார்பில் காலணிகள் உற்பத்தி செய்ய ரூபாய் 20 கோடி முதலீட்டில் 100 நபர்களுக்கு வேலை வாய்ப்பு தரும் வகையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் பரிமாற்றப்படுகிறது. புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை பெற்றுக்கொள்ள திரு ஜிங் மெங் செங் அவர்களை அழைக்கிறோம். தொழில் பூங்காவை தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அந்த வெளிநாடுகளைச் சேர்ந்த பல்வேறு நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தையும் பகிர்ந்து கொண்டார். அந்த காட்சிகளை நேரலையில் பார்த்தோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜவேலிடம் கேட்கலாம். ராஜவேல், இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலமாகவும் இந்த தொழில் பூங்கா மூலமாகவும் என்னென்ன பலன்களை எதிர்பார்க்கலாம்? பெரம்பலூரில் தொழில் பூங்கா தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் பல்வேறு வெளிநாட்டு நிறுவனங்களிடம் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக இருக்கின்றன. இசார்ந்த விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜவேல் இணைப்பில் இருக்கிறார். ராஜவேல், இந்த நிகழ்வு குறித்த விவரங்களை பதிவு செய்யுங்கள். நிச்சயமாக, பெரம்பலூர் மாவட்டத்தில் தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தக துறையின் சார்பில் எறையூர் கிராமத்தில் சிப்காட் தொழில் பூங்கா திறப்பு விழாவினை தமிழக முதல்வர் ஸ்டாலின் கலந்து கொண்டு திறந்து வைத்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து பீனிக்ஸ் கோத்தாரி காலணி பூங்கா அடிக்கல் நாட்டு விழா நிறைவு பெற்றுள்ளது. தொடர்ந்து 10-க்கும் மேற்பட்ட நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் பரிமாற்றம் செய்யப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ராஜவேல். மேலும் அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள். நியூஸ் 18 தமிழ்நாடு.